அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒருவர் மௌத்தானால் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஃபர்து கிஃபாயா, அதில் ஒன்று குளிப்பாட்டுவது, கபன் செய்வது, அடக்குவது, தொழிப்பது. குளிப்பாட்ட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஃபிக்ஹு கிதாபுகள் தெளிவாக விளக்கம் தந்திருக்கின்றன. குளிப்பாட்ட முடியாவிட்டால் தொழுவிக்க கூடாது. தொழுவிப்பதற்கு முன்னால் குளிப்பாட்டுவது தொழுவதற்கு ஷர்த்து. காரணம், தொழுகின்றவருடைய உடல், உடை, இடம் சுத்தமாயிருக்க வேண்டும். மையத்து தொழுகை என்பது தான் தனக்கு தொழுவது போன்றது. அவை தான் தொழுவதற்கு என்னென்ன ஷரத்து இருக்குதோ அதே அத்தனை ஷரத்தும் மையத்திடம் இருக்க வேண்டும். குளிப்பாட்டம் முடியாத நிலை வந்தால் தீர்வு என்ன என்பது ஃபிக்ஹில் தெளிவாக இருக்கிறது. தொழுவிக்க முடியாது. நாம் தொழவில்லை என்றால் அந்த குற்றம் நமக்கு வரப்போவதில்லை. அதல்லாமல் நாம் தொழாம விட்டால் அது மையத்துக்கு அது நல்லதில்லையே என்பது அது நம்முடைய கருத்து. அது மார்க்கத்தின் அறிஞர்களுடைய வலுவான கருத்து அல்ல. நமக்கு அது குற்றம் அல்ல. அதே மாதிரி அடக்குவது நமக்கு கடமை. கவன் செய்வதும் கடமை. கவன் செய்வதனுடைய நோக்கம் உடலை மறைப்பது. ஏதாவது ஒன்றால் மறைத்தாலும் மறைத்தது கூடும். அதில் நல்லது பூரணமானது என்பது வேறு. மறைத்தால் அதனுடைய கடமை முடிகிறது. கவன் செய்யாமலேயே அடக்கப்பட்டு விட்டது என்று வைத்தாலும் கூட மையத் பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறது. அதனால் அது குற்றமல்ல. அதற்காக நாம் திரும்ப தோண்டி கவன் செய்ய வேண்டும் என்பது கடமை அல்ல. அடக்குவதில் மார்க்க சட்டம் மையத்தினுடைய முகம் கிப்லாவை நோக்கியிருக்க வேண்டும். அதனுடைய கால் கிப்லாவை நோக்கியிருக்க வேண்டும். இவ்வாறு நாம் அடக்கினால்தான் அடக்கினது என்ற அந்த கடமை நிறைவேறும். அந்த அடக்குதல் மண்ணுக்குள் இருக்க வேண்டும். மண்ணுக்கு மேல் நாம் வைத்துவிட்டு மேலால வந்துட்டு சீமந்தாலோ ஏதா ஒன்றாலேயோ அப்படி கட்டி மறைத்தாலும் அடக்கின சட்டம் வரமாட்டாது. மண்ணில் மையத்தை வைத்து அதனுடைய முகமும் காலும் கிபிலாவை நோக்கியதாக வைக்க வேண்டும். கிபிலாவை நோக்காமல் அந்த மையத் வைத்து அடக்கப்பட்டால் கபரை தோண்டி மீண்டும் அந்த மையத்தை கிபிலாவின் பக்கம் வைத்து அடக்க வேண்டும். மையத் அடக்கி அது அழுகிவிட்டது, அது இனி எடுக்க முடியாது என்ற நிலைமை இருந்தால் தோண்டக்கூடாது. ஃபிக்ஹு கிதாபுகளிலே இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனாவால் மௌத்தானவர்களை அரசாங்கம் நம்முடைய கையில் தராமல் அவர்களாகவே கையாளுகிறார்கள். இப்பொழுது நம்முடைய கட்டுப்பாடு மீறப்படுகிறது. அவர்கள் குளிப்பாட்ட மாட்டோம் என்கின்றார்கள். நமக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை, நம்முடைய கையில் அந்த பொறுப்பு இல்லை என்பது நமக்கு அந்த கடமை நீங்கி விடுகிறது. குளிப்பாட்ட முடியாதென்றால் நாம் தொழுவிக்கவும் முடியாது. கவன் நாம் செய்கின்ற முறையில் கவன் செய்யாமல் அவர்கள் பொழுத்தினால் மறைத்தால் கவன் செய்த அந்த கடமை நிறைவேறுகிறது. ஆனால் மையத்தை அவர்கள் பெட்டியில் வைத்து அவர்கள் மல்லாக்க படுக்க வைத்து நம்மிடத்தில் தந்தால் நாம் அடக்கினாலும் அந்த அடக்கின அந்த கடமை நிறைவேறாது. நாம் அவரிடத்தில் சொல்ல முடியும், நீங்கள்
மையத்தை இந்த மாதிரித்தான் வையுங்கள், வைத்து பெட்டியில் எங்களிடம் தாருங்கள் என்று நாம் கேட்க முடியும். அதில் அவர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் பெட்டியுள் எப்படி வைத்தாலும் அவர்களுக்கு அது பிரச்சனை அல்ல. அதனால் நாம் வாதங்களை நீட்டிச் செல்லாமல் அந்த உரியவரிடத்தில் மையத்தை நீங்கள் இப்படி வைத்து பெட்டியில் வைத்து தாருங்கள் என்று நாம் கேட்க வேண்டும். அதற்கு அவர்கள் உடன்படாமல் நாங்கள் இப்படித்தான் வைப்போம் என்று அவர்கள் பிடிவாதம் செய்தால் அந்த பிடிவாதத்தில் எந்த நியாயமும் கிடையாது. ஆக அங்கே நாம் நம்முடைய முயற்சிகளையும் வற்புறுத்தல்களையும் நாம் திணிக்க வேண்டும். அதற்கு பின்னால் அடக்கிவிட்டால் தல்கீன் ஓதுவதோ ஈசால் தபாபு செய்வதோ அந்த மையத்துக்கு நாம் செய்ய வேண்டிய ஏனைய கடமைகளோ கண்டிப்பாக செய்ய முடியும். குளிப்பாட்டுவதும் நாம் துணியால் கபம் செய்வதும் நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி செல்லுகின்ற காரணத்தினால் அங்கு நிர்பந்தம் வருகிறது. அந்த நிர்பந்தத்தில் நாம் குற்றவாளியாக ஆக மாட்டோம். இதை புரிந்து கொண்டால் நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.